அருள் தேசர் நடிப்புல இந்த படம் வந்து மூர்க்கன் அப்படின்றது கோதும் பண்ணியிருக்காரு. முழுக்க முழுக்க இது வந்து ஒரு முக்கியமான வந்து அருள்நிதி கேரியர்ல இருக்கும். ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லராக பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு ரூரல் சப்ஜெக்ட்ல வந்து ஒரு டிஃப்ரெண்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஆக்ஷன் ஓரியன்டாக பண்ணது வந்து ரொம்ப வந்து சூப்பராக டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஒரு படங்கள் வந்து எப்படி ஒரு பக்கம் க்ரைம் த்ரில்லர் பண்ணுறதோ அதே மாதிரி இந்த பக்கம் வந்து அவர் ரூரல் சப்ஜெக்டில் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வரும் அப்படின்றது ஆசை. ஏன்னா இந்த படங்கள் பார்க்கும்போது இந்த படம் பார்க்கும்போது தெரியுது. ஸோ ஒரு எல்லாருமே வந்து ஒவ்வொரு விதத்தில் வந்து இந்த சப்ஜெக்டை எடுக்கிறாங்க. ஸோ கௌதம் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் இந்த படம் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ரத்தமுள்ள ஒரு படமாக இருக்கும் அப்படின்றது நான் வந்து தேங்க்யூ. கழுவெத்தி மூர்க்கன் படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஸ்பெஷல் ஷோ ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் ரொம்ப இன்டென்ஸான ஒரு மூவி நான் நினைக்கிறேன். அண்ட் டிரெக்டர் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக வந்து இந்த படத்தை ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் டிரெக்டரோட சேர்ந்து அதில் நடித்தவங்க அண்ட் டெக்னிக்கலாக எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து தங்களோட எஃபோர்ட்டை வந்து நல்லா டெலிவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. படம் நிச்சயமாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான இஷ்யூவை வந்து டிஸ்கஸ் பண்ணுது. அண்டு வந்து அதை வந்து ரொம்ப நேர்மையாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். அண்டு டிரெக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படம் வந்து கமர்ஷியலாகவும் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. அண்டு ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச படமாக இது இருக்கும். அண்டு தயாரிப்பாளர் அம்பேத் குமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக அவருக்கு இது இன்னொரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் எந்த மாதிரியான டிஸ்கஷன் போயிருக்கலாம் படத்தில்? இல்லை நல்ல டிஸ்கஷன் தான் போயிருக்கு. அண்ட் ஆடியன்ஸ் இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இது வந்து என்னென்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த காஸ்ட் ப்ராப்ளத்தை பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் வந்து ரொம்ப ஜென்யூனாக அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து தீண்டாமைக்கு உட்பட்ட மாவட்டங்கள் வந்து கணக்கெடுக்கப்பட்டு அதை அது மூலயமா வந்து தீண்டாமை ஒழிப்புக்கு விழிப்புணர்வு கிராமங்கள்லேயே நடத்தப்படுகிறது. அது முறையாக நடத்தப்படுதா, மக்களிடையே கரெக்டாக போய் சேருதா, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது? இல்லை 547 கிராமங்கள் கிட்ட தீண்டாமை ஒழிப்புக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கு. ஆனால் அந்த இடத்துல விழிப்புணர்வு பிரச்சனைகள் முழுமையாக நடத்தப்படுதா, அதுக்கான நிதி ஒதுக்கப்படுதானா, அது நீங்கள் விழிப்புணர்வு அப்படின்றது வந்து சட்டத்தின் மூலமாகவே அரசு வந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்குது அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனால் அது வந்து மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்களா, அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த காஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து அதை அலோவ் பண்ணுதா அப்படின்றதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோடை மாவட்டங்களில் வந்து அதிகப்படியான சாதிய தீண்டாமை பிரச்சனைகள் நடக்கிறத நம்ம வந்து புள்ளிவரங்கள் அடிப்படையில் வந்து பார்க்கலாம். அதன் அடிப்படையில் கூட இந்த படங்கள் வந்து இந்த படம் வந்து அதோடய பாதிப்பை வந்து வெளிப்படுத்துறது தான் நான் வந்து பார்க்குறேன். அண்டு இது வந்து ரொம்ப ஜென்யூனான படமாக நான் பார்க்குறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவர்கள் திரைப்பட குழுவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து தீண்டாமை ஒழிப்புக்குன்னு ஆவண படுகொலைகள் தொடர்ந்து நடைபெற்று தான் வருது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதுதான் இந்த படம் சொல்லு. இல்லை அதுக்கப்புறம் இந்த விடுதலை சிக்கப்பி அவர் மீது வந்து இந்த ஒரு புகார் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, அதுக்கு பதிலே சொல்லு. விடுதலை சிக்கப்பியோடைய இது அவர் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க காவல்துறை. ஆனால் நம்ம வந்து நீதிமன்றத்து மூலமாக அதை அணுகி அந்த வழக்குக்கான இப்போ பிணை வந்து பெற்றிருக்கிறோம். அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, தப்பு இல்லைன்றதை நிரூபிக்கிறது. நாங்கள் குறிப்பாக திராவிடம் மாடல் என்று பேசுகிறவர்களே இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம். திராவிட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சமூக நீதி பேசக்கூடிய திராவிட கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறத ஒரு இயக்குனராக நீங்கள் இந்த திரைப்படத்தில் சமூக நீதி பேசுறீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாரும் அவங்களுடைய மறு விசாரணை அவங்க பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆரிய மாடல் துவங்கி விட்டதான்னு பாக்குறீங்களா, திராவிட மாடல் கண்டினியூ ஆகுதான்னு பாக்குறீங்களா, எப்படி பாக்குறீங்க? ஆரிய மாடல் துவங்கறதுக்கான வாய்ப்பு இங்க இல்ல. ஆனா திராவிட மாடல் இருக்கிற பிரச்சனையை நம்ம சரி செஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். தங்கலான் வந்து இன்னும் ஒரு 20 நாள் ஷூட்டிங் இருக்கு. அது ஷூட் வந்து அது முடிஞ்சிச்சுன்னா படம் வந்து ரிலீஸுக்கு தயாராகிறதுக்கான வேலைகள் வந்து. நான் தங்கலான் படத்தில் ஒரு விக்ரம் அவர் அடிபட்டது இல்லை அந்த படப்பிடிப்பில் ஒரு விபத்தில், அது எப்படி நடந்தது, அதை பற்றி ஒரு மௌனம் கலைமா? இல்லை அதை பற்றி இப்போ எதுவும் பேச முடியாது. அண்ட் வந்து அவருக்கு அடிபட்டுச்சு, அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கலை. அண்ட் அந்த அடிபட்டதுக்காக வந்து அவர் இப்போ ரெஸ்ட் எடுத்துருக்காரு. சீக்கிரம் க்யூர் ஆனதுக்கப்புறம் படம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப நல்லா இருக்கிறாரு. உங்களை கேட்டதா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரொம்ப நல்ல சினிமா பார்த்த ஒரு சந்தோஷம். ஒரு டைரக்டரா கௌதம் வந்து ரொம்ப கன்விக்ஷனோட நம்ம என்ன படம் பண்றோம், ரொம்ப கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒரு கதை. அந்த கதையை ரெண்டு பக்கமும் ஜஸ்டிஸ் சொல்லி, ரெண்டு பக்கமும் இருக்க தப்ப சொல்லி, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் கண்டென்டான ஒரு படம் தான் அந்த படம். அதுக்குள்ள இருக்க அந்த கதாநாயகனுடைய அறம், அந்த கதாநாயகன் இரண்டு பக்கமும் சாராமல் மனித குலத்தின் மேன்மை எதுவோ அதை பக்கம் சேர்ந்தது, அந்த புரோட்டாகனிஸ்டுடைய அந்த வழி, அந்த கான்ஃப்ளிக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஸ்கிரிப்டாக வந்து ஒரு ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சரலாக வந்து இந்த படம் வந்து நான் பார்த்தேன். ஆக்சுவலாக
எனக்கு ரொம்ப தரவாக என்ஜாய் பண்ணேன். ஐ திங்க் ஒரு சீன் கூட நான் வந்து லூஸாக இல்லை, ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா சினிமாவை படிச்சிருக்கான் ஆக்சுவலாக. அது வந்து என்கிட்ட வந்து சொன்னால், நான் வந்து இன்ஸ்டியூட்டில் படித்த பையன் சார் அப்படின்னு சொன்னான் ஆக்சுவலாக. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் சினிமா வந்து ஒரு அகாடமிக் எண்டவரை தான் நான் பார்க்குறேன். படிக்காமையும் வரலாம் சினிமாவுக்கு, ஆனால் வந்து சினிமாவை வந்து படிக்கணும். அந்த பையன் ரொம்ப சினிமா படிச்சிருக்கான். சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு அந்த காலத்து தேவர் மகனில் வந்து பிசிஸ்லாம் வந்து எவ்வளோ சிம்பிளாக எடுத்திருப்பாரோ, எந்த டூல்ஸும் யூஸ் பண்ணாமல் அந்த அந்த மண்ணுக்கு அந்த மரங்கள், அந்த பனை மரங்கள், அந்த காட்டுக்கறவைகள், அது 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 சம்மந்தமான ஒரு ஒரு ஸ்டடி பண்ணி எடுத்திருக்காங்க. டைரக்டர் வந்து அறந்தாங்கியை சேர்ந்ததுனால வந்து அந்த மண்ணை பற்றி முழுக்க முழுக்க தெரிஞ்சு எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக படத்தில் நடித்தவங்க எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் கதாநாயகியை நடித்த பாப்பா, நான் படம் பார்க்கும்போது அவளை சொன்னேன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட ரொம்ப ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டேன்னா வந்து இமானுடைய மியூசிக். நான் வந்து ஃபர்ஸ்ட் ரீலில் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் உள்ளே வந்தேன். உள்ளே வந்தவொடனே நான் கேட்டேன், ஒரு பத்து நிமிஷத்தில் யார் மியூசிக்னு கேட்டேன், பக்கத்தில் இருக்க தெரில. அப்புறம் இன்டர்வலில் கேட்கும்போது இமான் சொன்னாங்க. இமானுடைய எக்ஸ்ட்ராடனரி ஒரு மியூசிக்கு இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பலம். நான் அப்படியே படம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு இளையராஜாவுடைய படம் பார்க்குற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆச்சு. ஒரு ரீரெக்கார்டிங் வந்து அவ்வளோ ஒரு இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு ரீரெக்கார்டிங் இருந்தால் தான் அந்த படத்துக்கு போக முடியும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், மக்கள் மண்டலில் இந்த படம் போய் சேரணும். நான் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை என்னை வந்து கூப்பிட்டதுக்காக. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையணும். இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம வந்து எந்த எந்த நம்மளை அடையாளம் கண்டுகொள்ளாமல் இந்த படத்தை வந்து ஒரு படமாக, ஒரு ஒரு நல்ல நாவல் பார்த்தது மாதிரியும், அதுக்குள்ளே இருக்க விசாரணைகள், நியாய தர்மங்களை விசாரணை செய்கிறதா மட்டுமே இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தை வந்து நம்ம வேறு மாதிரி பார்க்கக்கூடாது. இந்த படம் ரொம்ப ஒரு 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 எப்படி சொல்கிறதுனா வந்து இந்த காலத்துக்கு தேவையான படமாக நான் சொல்லுவேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரொடியூசரும் இந்த டைரக்டரும் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ஐ தரவுலி என்ஜாய். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், மக்கள் மனதில் போய் சேரும்ன்றது நம்பிக்கை இருக்குது சார். அடுத்த படம் அட்வைட்டா தான் சாருக்கு படம் பண்ணுறேன், விஜய் சேதுபதி பண்ணுறேன். கதை எழுதிக்கிருக்கேன், கதை எழுதி முடிச்சா விசாஸ் டூ வருங்க. ப்ரொடியூசர் ஒரு சின்ன இதில் இருக்காரு, வந்துடும் நினைக்கிறேன். வந்துடும், நல்ல படம், நல்லா வந்திருக்கு, எல்லாருக்குமே பிடிக்கும். லியோ முடிஞ்சிருச்சு. மாவீரன் மாவீரன் தான் அந்த கெட்டப் பண்ணிச்சு. இப்போ நான் வந்து ஷேவ் பண்ணி வச்சேன் ஒரு வருஷம். மாவீரன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் முழு படத்தினுடைய முழு படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிருக்கேன். சிவகார்த்திகனோட நடிச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்ல பையன், ரொம்ப தன்மையான பையன். விஜய் சொல்லவே தேவையில்லை. 22 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறேன், அப்படியே செல்லும், அப்படியே கொஞ்சி சென்னையை வந்து. அந்த படமும் பெரிய வெற்றி அடையும், எல்லா படமும் வெற்றி அடையும், எல்லா படமும் வெற்றி அடையணும். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஜாதி அடிப்படையில் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு, ஆனால் வந்து இந்த டைரக்டருடைய அப்ரோச் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பர்டிகுலராக அருள்நிதி வந்து இவ்வளோ பெரிய மீசையோடு எப்படி பொருந்துவார்னு ஒரு போஸ்டர் பார்க்கும்போதெல்லாம் தோணுச்சு. ஆனால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவருடைய ஃப்ரெண்டு கேரக்டர் சந்தோஷ்னு பேர்னு நினைக்கிறேன், அவர் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அவர் கேரக்டர்ஸ் ரொம்ப அழகாக டைரக்டர் வடிவமைச்சிருந்தார். அந்த வம்சத்துலேருந்து ஒரு பையன் அப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக மாட்டானான்னு நினைக்கும்போது அவன் இன்டர்வில் செத்த மாதிரி காட்டினாங்க. அவன் பொழைச்சி வந்துட மாட்டானான்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த புட்டி சொல்கிறதுக்கு முன்னாடி டாடா படம் ரொம்ப பெரிய நல்ல படம் பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து அவங்க கண்டிப்பாக பண்ணணும். அது டைரக்டருக்கு பர்சனாலிட்டி வாழ்த்துக்கள், தேங்க்யூ. மூர்க்கன் படம் ரொம்ப நல்லா இருக்குது. ரவிக்குமாரோட ஐந்தாவது படம் வலிமையாக படமே வந்து ஒரு வித்தியாசமான படமா இருக்கு. படம் கண்டிப்பா வந்து ஹிட் ஆகுதுங்க, அத்தனை வாய்ப்புகள் இருக்கு. போன படம் வந்து தாதாவும் வந்து பெரிய ஹிட் ஆகிடும், இந்த படமும் ஹிட் ஆகிடும் வாழ்த்துக்கள். ஸ்பெஷலி வந்து அருண்மணி சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, இயல்பா இருக்கு படம். கழுவேத்தி மூர்க்கன் அருண்மதி தேவரோட படம்
எப்பயுமே அவர் வந்து வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுப்பாரு. ஸோ அப்படிதான் அவர் படமும் நம்ம அவர் ஃபேன். ஸோ இந்த படமும் ஒரு கமர்ஷியல் படமாக சூஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் அதில் வந்து ஒரு ரொம்ப பேசப்பட வேண்டிய ஒரு கண்டென்ட்டை வந்து எடுத்து பேசியிருக்காங்க. அந்த விதத்தில் வந்து படத்தை வந்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அதாவது எப்பயுமே சில சாதி படங்கள் என்ன வரும்னா ஒரு பக்கமாக வந்து ஒரு சார்பாக வந்து பேசுகிறாங்கன்ற மாதிரி இருக்கும், பட் அது எதுவுமே இல்லாமல் ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணி இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. இன்னொன்று கிளைமேக்ஸுமே ரொம்ப ஒரு சரியான ஒரு கிளைமேக்ஸாக இருக்குது. ஒரு கரியராக வந்து கண்டிப்பாக வந்து அருண்ஜித் அதற்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிற ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும்னு நானுமே நம்புகிறேன். ஸோ எல்லா சந்தோஷமும் இது எடுத்துகிட்டு போகும்ட்டு. ஸோ கண்டிப்பாக அவர் படங்கள் நீங்கள் இன்னும் எதிர்பார்த்து போகிறீங்கன்னா அதுவும் இருக்கும், ப்ளஸ் ஒரு போனஸாக வந்து ஒரு கமர்ஷியல் கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 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 முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு கண்டென்ட் பேசியிருக்காங்க. ஸோ கழுவேத்தி மூர்க்கன் எங்கே நீங்கள் ஜாதி பிரச்சனையை வந்து வேற ஒரு கோணத்தில் ரொம்ப அழகாக டைரக்டர் சொல்லியிருக்காரு. ஜாதி பிரச்சனையாக வேற ஒரு கோணத்தில் டைரக்டர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அருள்நிதி சார் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த லுக்கு புதுசாக இருக்கு. ரொம்ப நல்லா ரூரல் பேக்ரவுண்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. துஷாராகவும் ரொம்ப ஈஸியாக நல்லா அடிச்சிருக்காங்க. இமான் சார் மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. சாங் நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி ரொம்ப அவசியமான தேவையான படம் இது. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். மிகப்பெரிய வெற்றி பெறும். தேங்க்யூ. கழுவேத்தி மூர்க்கன் அருள்நிதி நடித்த படம். வம்சத்தில் அருள்நிதி நான் அறிமுகப்படுத்தினேன். அந்த அருள்நிதி வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்து நிற்கல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அருள் நடித்ததுலேயே ரொம்ப பெஸ்ட் படம்னு சொல்லாத. அருளுடைய வந்து ஒவ்வொரு விஷயமும், அது லவ் சீனாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. அருள் அறிமுகப்படுத்தும்போது எனக்கு வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் வந்து இது வந்து மலையூர் மாப்பட்டியான், சீவலப்பரி பாண்டி அந்த மாதிரியான ஒரு மூடான ஒரு படம். கௌதம் கார்த்திக் வந்து கௌதம் ராஜ் வந்து ஒரு ஆட்சி படம் எடுத்தவர் வந்து அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கு இந்த படம். அந்த படம் எடுத்தவர் ஆய்வர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. சின்ன சின்ன விஷயங்கள், டீட்டெயிலாக ஒரு கிராமத்தில் நடக்கிற விஷயங்கள், ஈகோ ஜாதிக்கில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ஒரு நல்ல படமாக பண்ணியிருக்காப்புல. இமானுடைய மியூசிக் நான் மூணு படம் சேர்ந்து பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையுமே அவருடைய இசை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காப்புல, சூப்பராக. அந்த படத்தை வந்து அது கொண்டு போன விதமே வந்து பாடல்களாக இருக்கட்டும், ஆர்ஆராக இருக்கட்டும், ரொம்ப நல்ல டீம் சொல்லலாம். அது சிறிதர் கேமராவாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டர், எல்லாருமே ஒரு நல்ல டீம் கிடச்சிருக்கு. கௌதம்க்கு வந்து சூப்பர் அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு ஐயாப்பா சூப்பர். இசுரா வந்து அவ்வளவு அழகாக ஒரு சர்பட்ட பரம்பரையில் வந்து எப்படி பண்ணியிருந்தாலோ அதை அந்த அளவுக்கு, அதை விட சில இடங்கள்லாம் ரொம்ப மைனூட்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கு. சந்தோஷ் அருளுடைய ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காப்புல, ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரு ஒரு பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு திறமையான ஒரு நல்ல கலைஞன்னு சொல்லலாம். பெரிய லெவலில் இன்னும் வருவாப்பில் ஒவ்வொரு கேரக்டருமே இந்த படத்தில் நடிச்சிருக்க, யாருக்கண்ணனாக இருக்கட்டும், யாருக்கண்ணன் சாருடைய பொண்ணாக இருக்கட்டும், சின்ன சின்ன கேரக்டர் பண்ணவங்களும் ரொம்ப அழகாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து ஒரு எல்லோரும் ஒரு இந்த படத்தை வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். நான் சொன்னல மலையூர் மாம்பட்டியன், சிவலபெரி பாண்டியெலாம் அப்போ நான் வந்து எப்படி ஒரு பார்த்தோமோ அந்த மாதிரி இந்த ஜெனரேஷனுக்கு வந்து இப்படி ஒரு படம். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் இந்த படத்தை. தயாரிப்பாளர் அம்பேத்கர் சார் அவருடைய நல்ல நண்பர், இப்படி ஒரு படத்தை தைரியமாக எடுத்திருக்காரு, அவருக்கும் பாராட்டுகள். குழுவில் உள்ள எல்லாருக்கும் இந்த மனமார்ந்த பாராட்டுகள். நல்ல ஒரு டீம், ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நன்றி. ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வந்த சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக அருள் சார் வந்து ஒரு சிறந்த கதைகளை மட்டும் தேர்ந்த விதம் தான் எப்போதுமே போனார். அப்படி ஒரு சிறந்த படமாக தான் இது இருக்குது. ஆக்சுவலி ஒவ்வொரு படத்துலையும் அவரோட நடிப்பு ஒரு படி ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த விதத்தில் இந்த படத்துலையும் வந்துட்டு அடுத்த ஸ்டேஜில் தான் அவரோட பர்ஃபாமன்ஸ் வந்துட்டு இருக்கு. பர்டிகுலராக அதில் வந்து நடிச்சிருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட வந்துட்டு நடிப்பை மிகச்சிறப்பாக வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. நிறைய இடங்களில் டைரக்டர் வந்து டயலாக்ஸு, ஸ்கிரீன் ப்ளே அதெல்லாம் வந்துட்டு மிக பிரமாதமாக வந்துட்டு பண்ணியிருக்காரு. இது ஒரு மண் சார்ந்த படம். இது கண்டிப்பாக மக்களுக்கு வந்துட்டு ஒரு வரவேற்கத்தக்க படமாக அமையும். தேங்க்யூ. கழுவேத்தி மூர்க்கன் ஒரு சூப்பரான ரூரல் ரிவெஞ்ச் ட்ராமா. இதில் ஒரு ஜாதி அரசியல ரொம்ப பேலன்ஸ்டாக பேசியிருக்காங்க. அண்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு படத்தை முடித்தது வந்து ரொம்பவே பொயட்டிக்காக இருந்துச்சு. அண்டு அருள்நிதி சார் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ மீட்டரில் எனக்கு தெரிஞ்சார். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பயமாக குழந்தை கட்டியிருக்காரு. அண்டு படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் எஸ்பெஷலி முனிசங்க
முனிசன் கேரக்டர் ரோல்லாம் இந்த படத்தில் ரொம்ப பெருசாக அவங்க பண்ணியிருக்காரு. அண்டு படத்தில் இது பண்ண டெக்னீஷியன் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேமராமேன் அண்ட் எஸ்பெஷலி எடிட்டர் அண்ட் சப்போர்ட்டிங் காஸ்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து பேசப்படுற படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கழுவேத்தி முருகன் படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரொம்ப ரூட்டடான ஒரு சப்ஜெக்ட் இது. நிறையா பேச வேண்டிய விஷயங்களும் நிறைய பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ ஃப்ராங்காக ரொம்ப வெளிப்படையாக படத்தில் எல்லாராலையும் பேச முடியுமான்னு தெரில. இது இவ்வளோ விஷயத்த டார்க்கான விஷயத்த பேசுறதுக்கு இதை முயற்சி எடுத்த டீமுக்கும் சரி ஆக்டர்ஸும் சரி பெரிய ஆக்டர் அவங்களாம் ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இது நிறையா பேசாத விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கு. அது மக்களும் அதை பார்த்துட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். நிறைய டிஸ்கஷன்ஸை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே சமயம் ரொம்ப ரூட்டடான கதையாகவும் சொல்லியிருந்தாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் வாட்ச். எல்லோரும் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் கழுவேத்தி மூர்க்கன் படம் பார்த்துட்டு வரோம். ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு சாலிடான ஒரு ரூரல் ஃபிலிம் பார்த்து ஒரு ஃபீல் இருக்குது. அருள்நிதி இவ்வளோ எனக்கு தெரியும். ரொம்ப நாளாக அவரோட பர்ஃபார்மென்சஸ் அவரோட படங்கள் எல்லாமே பார்த்துட்டு வரோம். ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப லைவ்லியாக ஒரு பர்ஃபார்மென்ஸ். அது டக்குன்னு பார்க்க எங்களுக்கே வந்து ஒரு பயங்கர இவ்வளோ மெச்சூர் ஆகிருக்கிற ஒரு ஆக்டர் அப்படின்றது தெரியுது. வெரி நைஸ் ஃபிலிம். ஒரு ரொம்ப நல்ல தாட், ஒரு ரொம்ப நல்ல ஒரு மேட்டரை பற்றி டீல் பண்ண படம். ஸோ உங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். போய் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். பார்க்க வேண்டிய ஒரு படம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த கழுவேத்தி மூர்க்கன் திரைப்படம் வெளியாகுது 26ஆம் தேதி. அண்ட் டேரக்டர்ஸ் நிறைய பேர் இன்றைக்கி வந்து படம் பார்த்துருக்காங்க. ரொம்ப பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அருள்நிதி அவர்களோட சேர்ந்து வேலை செய்கிற முதல் திரைப்படம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வேலை செய்ய வேண்டியது சில காரணங்களாக தள்ளி போச்சு. பட் இந்த நல்ல படத்துக்கு எல்லாம் சேர்ந்து வேலை செய்யணும்னு நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. கௌதம் ராஜோட சேர்ந்து முதல் திரைப்படம் ஒர்க் பண்ணுறேன். அவர் இதுக்கு முன்னாடி நான் ரம்மி படம் ஒர்க் பண்ணும்போது அதில் அசோசியேட்டாக இருந்தார். ஸோ அவரோட சேர்ந்து இந்த படம் ஒர்க் பண்ணுறது எனக்கு சந்தோஷம். அண்ட் அம்பேத்கர் ப்ரொடியூசருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி தரணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா அவருடைய முதல் திரைப்படம் மனம் கொத்தி பறவையிலேருந்து அவரை நான் பார்க்குறேன். ஸோ தயாரிப்பாளராக இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு டாடா திரைப்படத்தை அடுத்து இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி அவருக்கு தரணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இறைவனை வேண்டிக்கிறேன். அண்ட் மக்களாகிய உங்களுக்கு 26ஆம் தேதி திரையரங்கில் வரும்போது வந்து இந்த படத்தை பார்த்து உங்களுடைய ஆதரவு தருங்க தாங்க என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப 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 நன்றி வந்ததுக்கு. எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. May 26th கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் படுத்து பாருங்கள். வந்த எல்லா டைரக்டர்ஸ் வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு கழுவேத்தி மூர்க்கனோட ஷோ இருந்தது ஓவர்வெல்மிங். நான் ரொம்ப ரேர் வெளிய படமோ இல்லை என் படமாக இருந்தால் கூட நான் இமோஷன் ஆகுது. ஆக்சுவலி வெரி இமோஷனல் மூமெண்ட். நல்ல படம் அப்படின்ற ஃபீலும் படம் பார்த்த ஃபீலும் ரெண்டுமே இருக்குது. இட் இஸ் கம் அவுட் ரீலி வெல். இந்த படம் போய் நல்லபடியாக செய்கிறோன்னு நம்பிக்கை ஏற்கனவே வந்துருச்சு. இந்த படம் போய் ஓடிடியோ தியேட்டரோ எங்கே போனாலுமே கண்டிப்பாக அந்த படம் வெற்றின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் பியூட்டிஃபுல் ஸ்டோரி. எல்லா கேரக்டருக்கும் அழகான கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டார்ட், ஒரு எண்டு, அதுக்கு நடுவில் ஒரு கிராஃப். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ப்ராஜெக்ட். எனக்கு நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக வெளில போய் சொல்லணும்னா இதுவும் ஒரு படமாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர் கௌதம் அண்ட் மை கோஸ்டார் அருள். லைக் எங்களுக்கு அழகான ஸ்பேஸ் கொடுத்து, எனக்கும் ஒரு கேரக்டர் கிராஃப் கொடுத்து, எடிட்டில் எங்கேயுமே தூக்காமல் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் வெரி இமோஷனல் மூமெண்ட். வெளில வந்தோடனே டைரக்டர் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தேன். ஸோ அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் ஆனந்த கண்ணீரில் தான் இருக்கேன். அண்ட் தேங்க்யூ. இன்றைக்கி நிறைய பேர் சப்போர்ட்டிவாக நிறைய டைரக்டர்ஸ் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது. வெரி ஹாப்பி ஓவர் வெல்மிங். அண்ட் கண்டிப்பாக அது நல்லபடியாக போய் சேரும் எல்லாருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ரொம்ப அழகான மெசேஜ். யாருக்குமே எதிர்பாவோ இல்லைன்னா சாதகமாகவோ இது எந்த படமே அது மாதிரி கிடையாது. இது எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி யூ லவ் இட். கழுவேத்தி மூர்க்கன் கூடிய சீக்கிரம் தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாயா தேவி. கழுவேத்தி மூர்க்கன் படம் பார்த்துட்டு எனக்கு ஆக்சுவலாக என்ன பேசுறதுனே தெரியலை. எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கௌதம் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு அழகு வள்ளின்ற ஒரு கேரக்டரை கொடுத்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயந்தான். பிகாஸ் ஒரு படத்தில் சின்ன கேரக்டராக வந்தாலும் எல்லோரும் மனசுலையும் நின்றுருக்கு. எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஸோ அதனால் பேச்சே வரல. படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக எல்லாருமே ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க.
அவங்கவுங்க பெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. அண்ட் கௌதம் சார்க்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம். படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தம்பி கௌதம் வந்து அப்போ இருந்தே ஃப்ரெண்டு. இந்த கதையை வந்து ரொம்ப முன்னாலே என்கிட்ட சொல்லியிருக்கா. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதுவும் எங்கள் மாவட்டத்து கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்ன சொல்கிறதுனே தெரில. அதில் இப்போ செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெரிய ரீச் ஆகிற படம். நீங்கள் தான் அந்த படத்தை வந்து கொண்டு போகிறோம். எல்லோரும் நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்கும். தேங்க்ஸ்.